ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த பிப்ரவரி மாதம் வருகிற நாட்களில் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா பகுதிகளிலையும் கனமழை பெய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக உள்பகுதிகளில் அதிகமாக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அனைத்து இடங்கள்லையும் மேகமூட்டம் மட்டுமே காணப்படும். ஆனால் கடலோர பகுதிகளில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிக பலத்த காற்று வீசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடலோர மட்டம் 2 மீட்டர் உயரக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளான காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையும் வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடலோர மாவட்டங்களில் தான் பலத்த காற்று வீசக்கூடும், கடலோர நீர்மட்டம் உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 இறுதியில் அதிகமான மழை கிடைச்சிது. 2021 ஆரம்ப காலகட்டமான ஜனவரி மாதத்தில் அதிகமான மழையும் கிடைச்சிது. ஜனவரி மாதத்தில் மழை பெய்தது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா அதிகமான கனமழை பெய்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மழையால் பல டெல்டா பகுதிகளில் நீர் தேங்க ஆரம்பிச்சது. கோடை காலங்களில் மக்கள் தாராளமாக பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வருடம் கோடை காலத்தில் தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனவரி மாதமும் அதிகமான மழை பெய்தது. இந்த நிலையில் பிப்ரவரி மாதமும் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வரப்போகிற நாட்களில் தமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் உள்பகுதிகள் எல்லாமே மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.